வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்து வண்டி செஞ்சு திங்கிறதுக்கு சொல்லுறேன். மேடு 4 பேர் தச்சு இழுக்காது, அதனால நாங்க வந்து இறங்கி நடந்து போறோம். ஆப்ஷன் பி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். காய்ஸ் இந்த ஜானி சின்ஸ் வந்து குட்டைகளே இறங்க மாட்டேன் நடமுடிக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன் வந்து மாட்டியிருக்கு, அதில் இதில் குட்டி இருக்கு, முட்டை இருக்கு. ஏஹே பாருங்கள் இப்படி துள்ளுதுன்ட்டு. காய்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நைட்டில் வந்து மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரே வண்டி தான் இருக்குது, அதில் வந்து 4 பேர் வந்து பயணம் பண்ணணும். ஸோ மீன் பிடிக்கிற வீடியோ வந்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற ரெகுலர் மீன் பிடிக்கிற வீடியோஸ் வந்து வீடியோஸ்லாம் வந்து வீடியோஸ் வரும். அதேமாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னென்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்து வண்டி. இந்த வீடியோ வச்சு ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு நான் போடுறேன். நானும் எங்கள் பெரியன்னு சின்ன அக்கா வந்து இதில் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது உட்காந்துருப்போம். அந்த மெமரிஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டுலாம் வரல, அது மாதிரி நான் போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஒரு நாள் போடுறேன். காய்ஸ் இப்போ வந்துட்டு 3 பேர் உட்காந்துட்டாங்க, 4 தான் நான் உட்கார முடியுமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இடம் வேணும். அப்படி டேங்கல் அண்ணா வந்து டேங்கல் ஏறிக்கிட்டான். காய்ஸ் இந்த ஜானி சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீடு பிரேக்கில் நாங்கள் 4 பேர் வண்டியில் போகிறோம் இல்லையா, போகிற நான் வந்து கடைசியாக வந்திருக்கேன். பொறுமையாக விடுங்க, அடிபடுது சொன்னா பரால் விட்டு செஞ்சுக்கலாம் சமைச்சிடலாம் அப்படிங்கிறா. செஞ்சு திங்கிறதுக்கு நான் சொல்லலாம், அடிபட்ட பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கலாம் சொல்லியிருப்பான் போல. ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ் அந்த சருமத்துக்கு அண்ணன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன் போல. சரி நான் தான் தப்பாக பண்ணிட்டே சரி போல சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட முடியும், எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. பயணம் வந்து ராத்திரியில் தொடங்கிடுச்சு. மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசமே இருக்கும் பிடிக்கல. நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக பிளான் பண்ணுறோம். மாமாலாம் வருவாங்க பார்த்தோம் வரல, அதனால நாங்களே இன்னைக்கு போகிறோம். கைஸ் ஒரு வழியாக ஏறி காட்டோம். இது வந்து ஒரு மேடு, 4 பேர் தச்சு இழுக்காது, அதனால் நாங்கள் வந்து இறங்கி நடந்து போகிறோம். எங்களை வரவேற்கிறதுக்கு அந்த காணாக்கோழி வந்து அக்குவா அக்குவா அக்குவான்னு கத்துது. சவுண்ட் கேட்குதா? கேட்கல உனக்கு. ஏரிக்கு கரை மேலே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பொண்ணா பொறுமையாக இறங்கி போனாலும் சறுக்கும், ரொம்ப பொறுமையாக போகணும். ஒரு குச்சி ஒரு செடி பிடிச்சிக்கலாம். அப்படி செடி பிடிச்சிக்கிட்டு பொறுமையினு பார்த்துப்போம். நம்ம அந்த விஜய் சுத்தில் பார்த்த மாதிரி, சித்து கிளாக்ஸில் பார்த்த மாதிரி அப்படியே ஒருத்தன் போய் இன்னொருத்தன் உதச்சி விட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் போய் விழுந்துருவோம். எல்லாம் கலப்பிட்டு போயிடுச்சு. ஏய் பட்டை பறி எப்படி கொடுத்துருக்கு, ஆனால் தண்ணி கலங்கி போச்சு. ஆனால் குடிக்கலாட்டிருக்கு யாரும் பெருசா. இந்த தவக்கலை இங்கே எங்கே எந்த இடத்துல ஆழத்தை வந்து விடக்கூடாது, ஆழத்தெல்லாம் இறங்க மாட்டேன். அங்கெல்லாம் ஆழம் இல்லை, எல்லாம் இவ்வளோ வத்தி போச்சு பாரு. இங்கே பாரு இங்கேருந்து இங்கே போயிடுச்சு இல்லை பிரதீப. அந்த இடத்துல நான் இதை குச்சி வச்சு குத்தி பார்த்தேன், இங்கே தான் ஆள் இருக்குன்னு தெரில. அங்கெல்லாம் ஒரு ஆழம் கொடுக்குற அளவுக்கு ஆள் இருக்குன்னு. அங்கே இப்படியே விட்டுருக்கலாம் தான், இந்த கல்லுலேருந்து இப்படி விட்டு அதை மட்டும் நீ இறங்கி விடணும். இங்கே விட்டுக்கிறேன், இங்கே மட்டும் நீ இறங்கி விடணும். இந்த லென்த்து மட்டும் நானும் தண்ணியில் இப்போ அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டேன். யா இந்த லென்த்து மட்டும் இறங்கி விட்டு நீ, நான் இதெல்லாம் கிராஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படி சரி ஃபஸ்ட்டு அங்கேருந்து விட்டுடுவா. இங்கே தானே கிராஸ் பண்ணி விடணும், மறுபடியும் ஆழத்துக்கெல்லாம் ஓடி போயிருந்தா. திருத்தி முடிஞ்சு வாய்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வலைய வந்து எடுத்து விட்றோம். எவ்வளோ தண்ணி இறங்கிருச்சு இங்கே. இப்போ அண்ணன் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அண்ணனோட செஸ்ட் லெவலுக்கு தண்ணி வரும். ஸோ அண்ணன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால கொஞ்சம் இன்றைக்கி பயமாக இருக்குன்றா என்னையும் இறங்க சொன்னான். நான் ஆல்ரெடி மதியம் வந்து மேட்ச் விளாண்டுருந்தனால டயர்டாக இருக்குன்னு பேக் வாங்கிட்டேன். எப்படி முடிஞ்சு
எங்கிருந்து விட்டு எப்படி போகிற? இங்கே கட் பண்ணி இங்கே இங்கே குத்திட்டு கிராஸா வச்சிருக்குதா? இதில் விட்டு தான் அந்த அப்படி அப்படி இழுத்து போகிறேன். சரி ஓகே. காய்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு வலை விட்டாச்சு, அதாவது ஒரு வி ஷேப்பில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இதை அங்கே வந்து அண்ணன் லைட் அடிக்கலாம், அங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். அதாவது தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரலும் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கு. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து வந்து அங்கே போகணும். ஸோ வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், பண்ணலைன்னா வந்து மிதிப்பேன். ஆமாம், ஜானி சீன்ஸ் வந்து உங்களை மிதிச்சிருவார். கனவுலேயே வந்து கனவில் வந்து மிதிப்பார். அது எந்த மிதின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏப்போ ஏப்பருவீன்னு ஆப்ஷன் ஏ வாய்வழிய, ஆப்ஷன் பி இருக்கிற இடமே தெரியாமோ போயிடும், ஆப்ஷன் சி. ஸோ அந்த கட்டை எடுத்து அந்த கட்டை கட்டை கட்டையில் மாட்டு கட்டையில் சிக்கி அங்கே போகிற அங்கே போட்டுமா? காய்ஸ் இந்த ஜானி சீன்ஸ் வந்து குட்டைகளே இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீன் வந்து மாட்டியிருக்கு. ஸோ வந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு மீன் மாட்டிருச்சு. அண்ணன் வந்து அதுக்கு வந்து பைக்கில் போடுவோம். பார்த்திங்கன்னா அது ஒரு கால் கிலோவுக்கு அரை கிலோவுக்கு நடுவில் ஒரு ஒரு வெயிட்டு. ஸோ நைட் ஃபிஷிங் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. ஏ நீட்டமாக இருக்குது மீன், அப்படின்னு மீன் நீட்டமாக இருக்குல்ல, வளர்த்தியா? ஜிம்முக்கு போய் வந்து இது புல்லப்ஸ் போட்டு போட்டிருக்கோம், அதனால் வளர்ந்து போச்சு, நீண்டு போச்சு மீன். இது நான் தான் கிடச்சேன். அப்படியே மீன் வாய்க்கு ஒரு இதை போட்டு விட்டு அந்த இது போட்டு போட்டு சரி இந்த ஃபோன் கண்ணுத்தெரியல பிடிச்சிட்டே வந்துடும். இங்கே உள்ளே வர முடியாது. கண்ணு தெரியல, தண்ணி விட தெரியுது உள்ள. என்ன கொடுங்க, நான் அவனுக்கு லைட் அடிக்கிறேன், இது கொண்டு போய் அவனுக்கு கொடுங்க. அட வழுக்குது மனோஜி, நிற்க முடியல. ரெண்டாவது மீனுங்க, இது வந்து பிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப நேரமாக ஆட்டம் கட்டிச்சு, எங்ககிட்ட ரொம்ப நேரமாக ஆட்டம் கட்டி மாட்டிக்கிச்சு. இப்போ கையில் போட்டுருந்தீங்களா பொட்டை மீன்? இதில் இதில் தீருக்கு முட்டை பாருங்கள், இப்படி துள்ளுதுன்ட்டு. எல்லாம் வந்துட்டு ஃபீமேல் மீனுங்களாம், பார்த்தாலே தெரியும் வயிறு வந்து கொஞ்சம் உடப்பாக இருக்குது. அண்ணனுக்கு ரத்தம் வருது, மீன் கடிச்சிருச்சு. காய்ஸ் கிளம்பலாங்கிறப்போ ஒரு மீன் வந்து வலையில் அதையும் மாட்டிக்கிச்சு. வலை தூக்கும்போது அதையும் வந்து மாட்டிச்சு, அதையும் இப்போ பிடிச்சிட்ருக்கோம். நாளைக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, துள்ளிச்சு விட்டுருவோம் அன்றைக்காட்டும் சொல்லி வாய் முடிக்கல. இந்த உள்ளுக்குள்ளே மீன் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி மாட்டினான்னு மாட்டினா பரவாயில்லன்னு சொல்லி முடிக்கல, அவன் மாட்டிக்கிச்சு.